கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் இந்நேர வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக சடங்குகளும் மனித வாழ்வும் பற்றிய வாழ்வின் வழியோரப் புல்லூடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு மரணச் சடங்கும் வாழ்வு நிலையாமையை விளக்கி நிற்கின்றது. ஒவ்வொரு மனச்சடங்கும் வாழ்வு நிகரற்றமையை விளக்கி நிற்கின்றது. உண்மைதான், இந்த திருமணச் சடங்கு, மரணச் சடங்கு, இரண்டு சடங்குகளும் எங்களுடைய வாழ்விலே பிரதானமான இரண்டு சடங்குகளாக விளங்குகின்றன. ஒரு மனிதன் திருமண வயதை அடைந்துவிட்டால் அவனுக்கு திருமண தேதியை குறித்து இன்னொரு வரனையோ அல்லது பெண்ணையோ தேடி பொருத்தி அந்த ஆண் பெண் இருபாலருக்கும் நடைபெறுகின்ற திருமண சடங்கானது எல்லோரையும் மகிழ்விக்க வைக்கின்றது. குதூகலத்தோடு அங்கே சில பாரம்பரிய சடங்குகளோடு சம்பிரதாயங்களோடு அந்த திருமண சடங்கு இனிமையாக நடைபெறும். அந்த இனிமையிலே சில திருமண நிகழ்வுகளும் ஒழுங்கமைக்கப்படும். சில காதல்களும் முற்றுப்பெறும். சில காதல்கள் ஆரம்பிக்கும், சில காதல்கள் பிரியும். அப்போ இப்படியான நிகழ்வுகள் இந்த திருமண சடங்கிலே ஏற்படுகின்றன. இந்த வாழ்க்கையை ஒரு சீராக்குவதற்கு, மகிழ்ச்சி நிலையில் கொண்டு செல்வதற்கு, இந்த வாழ்வு நிகரற்றது என்பதனை எடுத்து காட்டுவதற்கு திருமண சடங்கு மிக முக்கியமான ஒன்று. அங்கே கேட்கின்ற மந்திர ஒலிகள், மேள வாத்தியங்கள், நாதஸ்வர வார்த்தியங்கள், ஆடவர்கள் மகளிர்கள் அணிந்து வருகின்ற அணிகலன்கள், ஆடைகள், அவர்கள் பூசி வருகின்ற நறுமணங்கள், எல்லாவற்றையும் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து அங்கே காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் சேர்ந்து எங்களுக்கு அந்த வாழ்வானது, எங்களுடைய மனித வாழ்வு என்பது நிகரற்றது என்பதனை எடுத்து காட்டுகிறது. நிகரற்ற வாழ்வு திருமணச் சடங்கின் மூலமாக துலங்குகிறது. ஆகவேதான் திருமணத்தை ஆயிரங்காலத்து பயிர் என்று கூறுகிறார்கள். ஆயிரங்காலத்து பயிர் என்பது திருமணம். அத்தகைய திருமணம் வாழ்வை நிகரற்ற ஒன்று என கருத வைக்கின்றது. ஆனால் மறுபுறம் நாங்கள் இந்த மரணச் சடங்கு எடுக்கின்ற பொழுது திருமணம் நிச்சயமோ இல்லையோ என்பது கண்கூடும். ஆனால் மரணம் என்பது நிச்சயம். ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கலாம், நடக்காது போகலாம். சிலருக்கு திருமணம் ஆகாமலே சிலர் மரணித்திருக்கிறார்கள். உதாரணமாக அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தர், இப்படியான சில மகான்கள் உலகுக்காக தன்னையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் திருமணத்தை பெருசாக விரும்பவில்லை, நாடவில்லை. ஆனால் அவரை நாடு நாடியிருக்கிறது. நிகரற்ற வாழ்வை அவர்களுக்கு அந்த நாடு அளித்திருக்கிறது. அப்போ திருமண வாழ்வு என்பது எல்லோருக்கும் நிச்சயமானது அல்ல, சிலருக்கு நடைபெறாதே போகலாம். ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயமானது. பிறப்பு ஏற்ற ஒரு உடலுக்கு இறப்பு என்பது நிச்சயமானது, கட்டாயமானது. இறப்பு என்பது அவன் ஏற்றியாக வேண்டும். பிறப்பை அவன் ஏற்றுத்தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றான் என்றால் அவன் கட்டாயமாக இறப்பினையும் இந்த உலகத்திலே ஏற்றவனாக இருக்க வேண்டும், இறப்பை ஏற்க வேண்டும். ஏற்கின்றானோ ஏற்கவில்லையோ மரணம் என்பது அவனுக்கு நிச்சயம். அந்த மரணத்தின் பிரகாரம் அவனுடைய வாழ்வு நிலையானது என்பதனை மற்றவர்கள் உணர வைக்கின்றது. ஒரு மரண வீட்டுக்கு நாம் செல்லுகின்றோம். ஒரு மரணச் சடங்கு நடைபெறுகின்ற ஒரு வீட்டுக்கு நாம் செல்லுகின்றோம். சென்று அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளை, ஒரு கணவன் இறந்து விட்டார் என்றால் மனைவி அழுவார், மனைவியுடைய பிள்ளைகள் அழுவார்கள், எல்லோரும் தங்களுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் சொல்லி அழுவார்கள். இறந்தவர் இறந்து போயிருக்கிறார், நேற்று காலையிலே எங்களுடன் விளையாடி விட்டு சென்றார், இன்று இப்படி அசைவற்று கிடக்கின்றாரே, இதென்னப்பா என்று. அவர் எத்தனையோ சொத்துக்கள் சுகங்களை சேர்த்தார், இறுதியில் என்னானது? மனிதன் சேர்க்கின்ற சேமிக்கின்ற இதையும் தன்னுடைய வாழ்வோடு எடுத்து செல்வதில்லை, உடலை கூட விட்டுத்தான் செல்லுகின்றான் என்கின்ற உணர்வு இந்த மரணச் சடங்கிலே தான் ஏற்படுகின்றது. அது வாழ்வு நிலையாமையை விளக்கி நிற்கின்றது. வாழ்வு நிலையாமையை மரணச்சடங்கு விளக்கி நிற்கின்றது.
வாழ்வு நிகரற்றது என்பதனை திருமணச் சடங்கு விளக்கி நிற்கின்றது. ஆகவே இரண்டு சடங்குகளும் வாழ்வில் முக்கியமானது. முக்கியமான சில இரண்டு பிரதான பண்புகளை, பிரதான எண்ணங்களை எங்களிடையே வளர்த்து கொள்ளுகின்றது என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.